ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் போட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி ஆம்லேட். சரிங்களா, என்ன கறி ஆம்லேட் பார்த்தீங்கன்னா குடல், ஆட்டு குடல் கறி ஆம்லேட்டு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன். நம்ம பண்ணுற எல்லாமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து சிங்கிளாக தான் போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் ரிசல்ட்டு சொல்லுவேன். ஒருவேளை சரியாக வரல அப்படின்னா கஸ்டமர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கோச்சுக்கிடுவாங்க இல்லையா. அதனால் வந்து நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கஸ்டமருக்கே நான் இது பண்ணுவேன். அதனால் இது தேவையாக என்ன செய்யணும் பார்த்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஒரு வெங்காயத்திலலாம் வெட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் ஓரளவு பொடுசாக வெட்டிக்கலாம். ஓகே, தக்காளி வந்து பாய் தக்காளி போதும், அதை மட்டும் வெட்டி வச்சுருக்கோம். என் ஆம்பளைக்கு தானே அவ்வளோ வெங்காயமும் தக்காளியுமே நிறையா வந்துடும். ஒரு நாள் கருவேப்பிலை இலையை போட்டு நம்ம இது வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேவையான அவ்வளோ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு நல்லா வதங்குற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிட்டுருக்கு. வாசமும் பயங்கரமாக அடிக்குது. வாசம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்குற வாசம் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக காட்டமாக தேவைப்படுற ஆளுக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க குடலில் தூக்கி இப்படி நம்ம வந்து வதங்குற வெங்காயத்தில் போட்டுருவோம். ஓகே, நம்ம வந்து உடலை கொட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். பெப்பர் நிறையா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, குடல் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாமே அளவு வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக போட்டு நல்லா போட்டாச்சு. இப்போ வந்து அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எந்த கப்பில் முட்டை வந்து கலக்க போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கிட்டு நம்ம கல்லில் ஊற்றி ஆம்லேட் ரெடி பண்ணலாம். அந்த முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் அதில் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து நம்ம ஆம்லேட் வந்து ஊற்றலாம். ஓகே, ஆம்லேட் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அடியில் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் மட்டும் மேலே போட்டுடலாம். ஓகே, குடல் கறி ஆம்லேட் வந்து சூப்பராக வேகுது, பார்க்கவுமே செமையாக இருக்குது. ஓகே, நல்லா அடியில் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லேசாக சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஏன்னா மேக்ஸிமம் முட்டை கலக்கிற ஐட்டம் வந்து வேகமாகவே கீழே ஒட்டாது,
திருப்பி போகிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துருச்சா, சூப்பராக திருப்போட வந்துருச்சு. மேலேயுமே சூப்பராக நல்லா புண்ணினமாக வந்திருக்கு. படியில் வந்து நல்லா வேக விட்டு வேக விட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஓகே, ஆம்லேட் வந்து சூப்பராக வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஆம்லேட் வந்து தரமாக ரெடியாக இருக்குது. அதை மட்டும் சாப்பிட்டுருந்துச்சு நாப்பில் அண்ணன் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.